ஆஸ்திரேலியன் டீம்ல இந்தியன் பிளேயர்ஸா? வாய்ப்பு இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்படி தாங்க பாட் கமெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலா கேட்ட கேள்விக்கு இவர் ரொம்ப திமுறா வந்து பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது சம்பந்தமா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த வகையில ஹெட்டு நேத்தன் லயனு பாட் கமெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எல்லாரும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஆஸ்திரேலியன் டீம்ல ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயரை வந்து செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எந்த இந்தியன் பிளேயரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு இது மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு ஃபன்னியான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஹெட் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ரோஹித் சர்மா வந்து செலக்ட் பண்ணுவேன், ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப அதிரடியாக வந்து இருக்கு, எனக்கு அவரோட ஸ்டைல் பிடிக்கும், அதனால நான் அவரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹெட் வந்து சொல்லிட்டாரு. மிச்சல் மார்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ரிஷப் பண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுவேன், ஏன்னா அவர் வந்து ஒரு யங் பிளேயராக நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு, அதனால அவரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிச்சல் மார்ஸ் வந்து சொல்லிட்டு. நேத்தன் லயன் இருந்துகிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து விராட் கோலியை தான் வந்து செலக்ட் பண்ணுவேன், ஆஸ்திரேலியன் டீம்ல விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான டீமா இருக்கும் அப்படின்னு நேத்தன் லயன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு. போலாண்ட் இருந்துகிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பும்ராவை தான் நான் செலக்ட் பண்ணுவேன், ஏன்னா பும்ராவை நல்ல பிளேயரா பாக்குறேன்னு. இது மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸுமே இந்தியன் பிளேயர்ஸோட ஒவ்வொரு திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆனா பாட் கமெண்ட்ஸ் கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இல்லை என்னால் யாரையும் செலக்ட் பண்ண முடியாது, நான் யாரையுமே செலக்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு இது மாதிரி திமிரா பதில் சொல்லியிருக்காருங்க. இப்போ இதுதான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா கமின்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இந்தியன்ஸ் அசின்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது மாதிரி நிறைய தடவை எகத்தாளமாக வந்து பேசியிருக்காரு. இவ்வளவே இந்த தடவை T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இதே மாதிரி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டாங்க. அப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் எந்தெந்த டீம் செமிஃபைனலுக்கு போகும்னு நினைக்கிறீங்கன்னு இவர்கிட்ட க்வெஸ்சன் வந்து கேட்டாங்க. இதுக்கு உடனே என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஆஸ்திரேலியா போகும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆஸ்திரேலியா டெஃபினட்டாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போகும்னு இது மாதிரி வந்து சொன்னார். இதை வந்து கேட்டவொடனே திரும்ப அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா போகும் ஓகே, அதுக்கப்புறம் வேறு வேறு டீம் எந்த டீம் போகும், அடுத்த மூணு டீமை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கமின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, டோன்ட் கேர், நான் வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணவே மாட்டேன். கமின்ஸ் அப்பவே திமுரா வந்து பதில் சொன்னாரு. T20 வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியா பயங்கர வைரலா வந்து சேராச்சு. இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, கமின்ஸ்க்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆணவம் வந்து இருக்க கூடாதுங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச திமுரு இருக்கலாம், ஒரு விஷயம் க்வெஸ்சன் கேட்கிறோம் அப்படின்னா அதை என்ன நம்ம சீரியஸாவா எடுத்துக்க போறோம், கேஷுவலா ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றதுனால இவருக்கு என்ன வந்துட போகுது, என்னமோ நான் ஆஸ்திரேலியாவை தவிர வேற எதையுமே செலக்ட் பண்ண மாட்டேன், வேற எந்த பிளேயர் மே செலக்ட் பண்ண மாட்டேன்னு இப்படி இந்தியன்ஸை சீன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போ இந்த கடுப்புலாம் நம்ம சேர்த்து வச்சு பார்டர் கவாஸ்கரில் எப்படியாவது இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க. ஏன்னா மிச்சல் மாஸ் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஸ்திரேலிய ஊடகங்களில் கூட விராட் கோலியை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாங்க. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. விராட் கோலியை இந்த தடவை நாங்கள் சீரீஸில் அமைதியாக்குவோம் அப்படின்னு இது மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்கு. கமின்ஸோட இந்த ஒரு செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.